श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि. अस्तु, गुरुपरम्परायैर्मः. इतो இதுவரையும் நாலு ஸ்லோகம் ஆச்சு. இந்த ரெண்டாவது பாதத்துல சர்வத்திர பிரசித்தி அடைகிறனும் பேரு. ஆனால் இந்த நாலு ஸ்லோகத்துல சங்கதிகள் உண்டுதான் படிச்சிருக்காரு. சங்கதிகள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? முதல் பாதத்துக்கும் இந்த மூணு பாதத்துக்கும் அது எப்படி எப்படி எல்லாம் வரும்னுட்டு நாலு விதமாக ரொம்ப அழகா படிச்சு முடிச்சார் சுவாமி. அதன் பேர்ல இப்ப இந்த அடிகரண சங்கதி சொல்ல முடிஞ்சோம். போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சங்கதி? அந்த சங்கதிய பாதிக்கணுன்றதுக்கோசரம் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல பாதிக்கிறார்கள். அதையும் சுவாரஸ்யம் என்னன்னா, அதிகரண விஷயத்தையும் புரோடீகரிச்சுடுறாரு. இதுதான் தேசியனுடைய ஸ்ரீசுத்திகளுடைய வைபவமே. இங்க வந்து சாந்தாக்கிய உபநிடத்துல மூணாவது பிரபாடகம், மூணாவது பிரபாடகம்னா மூணாவது அத்தியாயம், அதுல பதினாலாவது கண்டத்துல சாண்டில்ய வித்யை அப்படின்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சாண்டில்யர் பிரசித்தமானவர், ரொம்ப ஆப்தரானவர். அந்த மகான் வந்து ஒரு பெரிய மகரிஷி. அந்த ரிஷி வந்து இந்த வித்தியை சொன்னார். அதனால இதுக்கு சாண்டில்ய வித்யை அப்படின்னு இதுக்கு வந்திருக்கிறது. சாண்டில்ய வித்யை இது என்ன சொல்றது இந்த சாண்டில்ய வித்யில அப்படின்னு சொன்னாக்க, வரிசையா அழகா சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானிக்கு சாந்த உபாசீத அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு புரியும், சர்வம் கலு இதம் பிரம்ம, இதம் சர்வம். நம்ம இந்த லோகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நம்ம லோகத்தை பார்க்கிறமே இந்த பிரபஞ்சமானது இதம் சர்வம் பிரம்ம கலு, பிரம்மம் தானே. அதனால சாந்த உபாசீத, மனசு சாந்தமா இருக்கோ. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, துவேஷாதிகள்லாம் நமக்கு கூடாது, துவேஷங்கள்லாம் கூடவே கூடாது. ஏன்னா லோகத்துல அந்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா உபநிடத் பாஷ்யக்காரர், உதாரிக்கிறார், சர்வபூதாத்மகேதாத ஜெகந்நாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ரா மித்ர கதா குதா அப்படின்னு இருக்கு. அதாவது எல்லாமே பிரம்மம், பிரம்மாத்மகம் தானே இந்த லோகம் இல்லாம். எத்தனையோ ஸ்லோகத்தை தெரிவிச்சோம் இல்லையா, எத்தனையோ விஷய வாக்கியங்கள், எத்தனையோ அதிகரணங்கள். அவைகள் என்ன தெரிவிச்சோம்னா, பிரம்மத்தினுடைய சரீரம் நாம எல்லாரும், எல்லாமே பிரம்மத்துக்கு சொந்தமானது. நமக்கு சொந்தம்னு என்ன இருக்கு? எல்லாமே பரமாத்மாவது தான். இது சொல்றோம் பாருங்க, யாரும் ஊரே யாவரும் கேளு, வசுதெய்வ உதார சரிதானாம் தூ வசுதெய்வ குடும்பகம். நான் என்னுடையது அப்படின்னு அகங்காரம் மமக்காரம் இருக்கிற பரியந்தம் தான் நமக்கெல்லாம் பேதம் தெரியறது. அதே அது இல்லாம எல்லாம் நம்பளுது அப்படின்னு வந்துருச்சோம்னாக்கா, அப்ப என்ன ஆயிடும்னாக்கா, உதார சரிதம். எல்லாருக்கும் ஔதாரியம் இருக்கு. எப்படிப்பட்ட ஔதாரியம்னா, எல்லாத்தையும் பிரம்மமயமா பார்க்கறது. என்னுடையதுன்னு பார்க்கறதுக்கு தானே சண்டை வருது. நம்முடையது, நம்ம பெருமானுடையது அப்படின்னு பார்க்கறது ஏன் சண்டை வரணும்? அந்த சிந்தனை வந்துருச்சுனாக்க, சர்வ பூதாத்மகையை பார்த்த அனைத்து பூதங்களையும் சரீரமாக உடையவன் பகவான், அவன் ஜெகன்நாதனா இருக்கான், அவன் ஜெகன்மயமாவும் இருக்கான். ஜெகன்மயம், ஜெகன்மயம்னா என்ன அர்த்தம்? ஜெகத்தே அவன்தான். ஆனா அத்வைதிகள் சொல்ற மாதிரி அப்படி இல்லை, எல்லாத்திலையும் வியாபிச்சு எதில் பார்த்தாலும் அவனுடைய திருஷ்டி தான் நமக்கு வரணும். தமிழர் சாய்க்கிறார், யானே என்னை அறியகிலாதேன், யானே என்னதே என்றிருந்தேன், யானே நீ என்னுடமையும் நீயே, வானே ஏற்றும் எம் வானவரே அப்படிங்கிறார். முதல்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யானே என்னை அறியகிலாதே, என்ன நான் தெரிஞ்சுக்கல, என் சுரூபம், நான் பரமாத்மாவுக்கு தாசன், சேஷன், சரீரம், எனக்கு பரமாத்மா ஆத்மாவா இருக்கான், அவன் சரீரியா இருக்கான், அவன் சேஷியா இருக்கான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலப்போ. தெரிஞ்சுக்காததுனால யானே நான், யானே எனது எந்தனது
என்னுடையதே இது, நான் தான், நான் அகங்காரமோ அத மாதிரி என்னுடையது அப்படின்னு நான். அப்புறம்தான் தெரிஞ்சது, யானே நீ, என் உடனையும் நீயே, என்ன உடையவன் நீ, உன்ன உடையவன் நான். அதனால நீ நான் தான் நீ, என் உடனையும் நீயே, உன்னுடனையும் நானே. அதனால நீ தான் என்ன வானை ஏற்றும் என் வானவரையரே. என்ன வந்து வானைனாக்க நீ நித்திய விபூதி பணம் பதம், அதுல வந்து சேர்க்க வேண்டியவன் நீ தானே, அதனால எல்லாம் நீ தான் அப்படின்னு இருக்கு. இதுதான் சர்வம் கல்விதம் பிரம்ம. இப்படி இருந்துட்டாக்க மித்ராமித்ர கதா புதக, மித்ரன் அமித்ரன், இவன் எனக்கு சுகிருத்து நண்பன், இவன் எனக்கு விரோதி அப்படின்னு கதையே வரப்போகுதுன்ட்ட, அது வரவே வராதே. ஏன்னா எல்லாமே பரமாத்மான்னு சொல்லிட்டாக்கா நம்மளது ஒண்ணுமே இல்லையே. நாம எதை எடுத்துன்னு போக போறோம், எதை எடுத்துன்னு வந்தோம், அங்கேருந்து வரச்சே ஒண்ணு இல்லை, இங்கேருந்து போகச்சே ஒண்ணு இல்லை. கொண்ட வண்டியில் மக்களுக்கால் சுற்றத்தவர் பிறரும், கொண்டதோடு மற்றதில்லால் காதல் மற்ற யாரும் இல்லை அப்படின்னு நம்மளால் சகிக்கிறார் ஒன்பதாம் பத்துல. நம்ம என்னுடைய கிரகிணி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பந்துக்கள், என்னுடைய சுற்றத்தவர்கள் அப்படின்லாம் எத்தனைக்கும் நமக்கு என்னுடைய எல்லாம் இருக்கு. ஆனா இவைகள்லாம் நிரந்தரமா? இதெல்லாம் உண்மையான காதல்ன்றது கிடையாது. இதெல்லாம் இந்த சரீர பந்தத்தினால இருக்கு. அதனால இங்க வந்து எல்லாம் பரமாத்மயமா பாருங்க. பார்த்துட்டாக்கா எல்லாமே மித்ரன் அமித்ரன்னே வராது, எல்லாமே பரமாத்மான் தான் வரும். அப்படி இருக்கச்ச நாம எல்லாருமே பெருமானுக்கு சேர்ந்திருக்கோம், கீழே இருக்கோம். அதனால மனசு சாந்தம் அடையணும், சாந்தி அடைஞ்சிடணும். அப்படி அடைஞ்சிருச்சோம்னாக்கா நமக்கு ராகத்வேஷாதிகள் வரக்கூடாது. ராகத்வேஷாதிகள் வராம போயிடுச்சுன்னாக்கா ஆனந்தமா மோட்சத்தை, மோட்சத்துக்கோசனம் உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம். சர்வம் கல்விதம் பிரம்ம. இந்த பிரம்மமே, இந்த லோகத்துல நம்ம பார்க்கிற அனைத்துமே இந்த பிரம்மம் தானே. அதனால ஏன் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு உதாரணம் சொல்றது இந்த உபனிஷத். சஜ்ஜலான் இது சாந்த உபாசித, சஜ்ஜலான் சஜ்ஜம் தல்லம் ததனம், இது மூணும் சேர்ந்து சஜ்ஜலான் வருது. அதாவது தஸ்மா ஜாயத இது தஜ்ஜம், தஸ்மின் லீயத்தை இது தல்லம், தேன அணிசிகிதி ததனம் தஜ்ஜலான். அதாவது அவன்கிட்டிருந்து உற்பத்தி ஆகிறது, அதனால தஜ்ஜம். இந்த பிரபஞ்சமெல்லாம் பரமாத்மா கிட்டேருந்தா உண்டாகிறது, அதே மாதிரி பரமாத்மா கிட்டே லயிக்கிறது தல்லம். அதே மாதிரி ததனம், ததனம்னாக்க அவன் அவனாலேயே ரட்சிக்கப்படுறது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, எதோபா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்தையும் அபிசம்மிசந்தி அப்படின்னு சொன்ன மொழியோ. அது மாதிரி அந்த அவன்கிட்டே உற்பத்தி ஆச்சு, அவனாலேயே ரட்சிக்கப்படுறது, அவன்கிட்டயே லயத்தை அடையிறது, இதுதான் சஜ்ஜலான். ஆக நான் எதையுமே உற்பத்தி பண்ணல, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் சர்வேஸ்வர அதீனமாகவே உற்பத்தி ஆயின்றிருக்கு. சர்வேஸ்வரன் கிட்டயே லயத்தை அடைகிறது, சர்வேஸ்வரனாலேயே ரட்சிக்கப்படுறது. ரொம்ப அழகான இந்த சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல சுவாமி தேசியன் ஒரு ஸ்லோகம் அழகா சாதிக்கிறார். உத்பதன்னபி ஆகாசம் விஷன்னபி ரசாதலம் அடன்னபி மகீம் கிருஷ்ணாம் நாதத்தம் உபதிஷ்டதி. நீங்க வந்து ஆகாசம் வரையும் எகிர்கிச்சு போங்கோ, அது மாதிரி ரசாதலம் பாதாள வரையும் உள்ள போயிட்டு வாங்கோ, இந்த பிரபஞ்சத்தை முழுக்க சுத்தி வாங்கோ, உங்களுக்கு எது எழுதிட்டோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். உங்க இஷ்டப்படி நீங்க என்ன ஆசைப்பட்டதுனால எல்லாம் உங்களுக்கு வந்துடாது, எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் வராது. நமக்கு எது பகவான் எழுதினாலும் அதுதான் நமக்கு வரும் கர்மாதீனமாக. ஆகவே பகவான் நினைச்சுன்னு சும்மா இருங்கோ, அவனை உபாசனம் பண்ணுங்கோ, அவங்ககிட்ட பக்தி பண்ணுங்கோ, நமக்கு எது எது வரணுமோ அதெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அதுக்கு அதாவது அழகான ஒரு உதாரணம் சொல்றான் பர்த்ருஹரி. அது என்ன பண்ணா, குளம் கிணறு இருக்கு, கிணத்துல ஒரு குடத்தை வந்து ஜலம் எடுக்கணும்னு விடுறான். அந்த ஜலத்தை வந்து எடுத்துன்னு வருது, இது அதே
குளத்தை அந்த அதே குடத்தை ஒரு சமுத்திரத்திலையும் விடுறான். சமுத்திரத்துல எவ்வளவு ஜலம், அந்த மாதிரி கிணறுல திட்டமான ஜலம், கிணத்துல திட்டமான ஜலம்ன்றதுனால ஜலம் குடத்துல எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான் வரும், குறைஞ்சி வந்துடாது, ரொம்ப குறைவா ஜலம் இருக்குன்னு. அது மாதிரி இதுல சமுத்திரத்துல நிறைய ஜலம்ன்றதுனால குடத்துல எவ்வளவு பிடிக்குமோ அதுக்காகட்டும் அதிகமா வந்துடாது. அதனால நமக்கு என்ன பகவான் எழுதி வச்சிருக்கானோ அது வரும். உபே பஷ்ய பயோநிதாவபி கடக கிரண்ணாதி துல்லியம் ஜலம். அழகான ஸ்லோகம் அது. உபே பஷ்ய கணத்திலையும் பாரு, பயோநிதாவபி கடல்லையும் பாரு, கடக கிரண்ணாதி துல்லியம் ஜலம். இந்த குடமானது துல்லியமான ஜலம் தான், அதுக்கு எவ்வளோ அதுக்கு கொள்ளுமோ அவ்வளோ ஜலம் தான் அதில் வரும். கடல்ல அதிகமா இருக்கிறதுனால அதிகமா வந்துடாது, அது மாதிரி கணத்துல குறைவா இருக்கிறதுனால குறைவா வந்துடாது ஜலம் அப்படின்னுட்டு சொல்றான். ஆகவே இந்த விரோதம் எல்லாம் கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். ரொம்ப அழகா சுவாமி நிறைய படிச்சுட்டு போயிருக்கேன். ஆதரனால இந்த பிரம்மமயம் எல்லாம் எடுத்துனாக்க அதுவே போர்வை. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நாம வந்து வீணான சிந்தனைகள் பண்ணணும், எதுக்கு ராக பேசாதீங்கலாம். சஜ்ஜதானிக்கு அவங்கிட்டே இருந்தே உற்பத்தி ஆச்சு, அவங்கிட்டே அடைய போறது, அது மாதிரி அவனாலேயே ரசிக்கப்படுறது, இப்படி இருக்கிறதுனால எல்லாமே பிரம்மமயமா பாருங்கோ. அப்படி பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல சுக்ஷமே வரும், விரோதம் வராது. இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படின்னா வராது. இதுதான் பர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜதானிக்கு சாந்த உபாசீத, அதனால சாந்தஸ்தன் உபாசீத. இது உபாசனத்தை விதிக்கிறது, விதிச்சுட்டு அதை வந்து ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் பண்றத ரொம்ப அழகான ஒரு நியாயத்தை சொல்றது. என்ன நியாயம்னாக்க தற்கிருத நியாயம்னு இருக்கு. தற்கிருத நியாயம், தற்கிருத நியாயம் ரொம்ப அழகான நியாயம். அதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத்ரேசாரத்திலாம் அது ரொம்ப அழகா அர்த்தம் இருக்காரு. தற்கிருத நியாயம்னு என்ன அர்த்தம், இங்க நாம எப்படி உபாசனம் பண்ணுவோமோ பகவான் அடைத்தேவோம் அப்படியே அடைவோம், இதான் தற்கிருத நியாயம். இங்க நான் பெருமாளை எப்படி உபாசம், தமருகந்ததி உருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததப்பே மத்தப்பே பொய்யாழ்வார் சாய்க்கிறார். நான் எப்படி பகவான நான் உபாசிக்கிறனோ அந்த மாதிரியே எனக்கு உபாசியமா இருப்பான், அது மாதிரியே பிராப்தியும் இருக்கும். இதுக்கு தற்கிருத நியாயம் பேர். யதாக்கிருதரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேத பிரேத்திய பவதி அப்படின்னு இருக்குது. ஏன்னா கிரதுன்னா இங்க உபாசனம்னு அர்த்தம், யாகம்னு அர்த்தம். ஏ கிரது அப்படின்னா யாகம்னு அர்த்தம். ஆனா யாகம்னு நமக்கெல்லாம் இதான் யாகம், உபாசனம், உபாசனத்துதான் யாகம் சொல்றோம். ஏன்னா நமக்கு கிருதமயம், கிருத பிரதானமா நாம தான் இருக்கோம். நாம எல்லாம் பிரமாண செய்திருக்காலும் நமக்கு விசேஷம் இல்லை, இதான் நமக்கு பிரதானம். அதனால எப்படி எதா கிருதர் அஸ்மின் லோகே பவதி, எப்படி இங்கமோ உபாசிப்பானோ அதே மாதிரியே சதா இதா பிரேத்திய பவதி. இங்க வந்து அதே மாதிரியே இங்கேந்து கிளம்பி அங்க போய் இருப்பான், பிரம்மத்தை அனுபவிப்பான். இதை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத்ரேசத்தரி சார் ஒரு அழகான விஷயம் சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, இவை இவன் வந்து பெருமாளுக்கு அனந்த கல்யாண குணங்கள். ஒரு பிரம்ம வித்தியை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரம்ம வித்தியில ஒரு 10 குணம் தான் இருக்கு. இந்த 10 குணத்தை உபாசிச்சான்னு வச்சுக்கோங்கோ, அங்க போனாக்க அந்த 10 குணம் வேண்டி தான் கிடைக்குமா, அல்லது மீதி குணங்கள்லாம் கிடைக்காதா அப்படின்னு சந்தேகம் வந்துடும் கொஞ்சம். ஆனா நம்ம என்ன சொன்னோம், சர்வான் காமான் சஹா பிரம்மணாவி பஸ்திதேபி அப்படின்னு சொல்லிருக்கோம். இவன் அங்கேந்து போனான்னாக்க, ஏந்து போனாக்க இவன் என்ன பண்றான்னாக்கா, எல்லா சர்வான் காமான், காமான்னாக்கா காமியம் தகுதி காமாக கல்யாண குணா அப்படின்னு பாக்ஷியம். நாம் ஆசைப்படுறது அதுதானே பெருமாள் கிட்ட, அவருடைய கல்யாண குணங்களை, அந்த குணங்களை தானே அனுபவிக்க ஆசைப்படுறோம். அப்ப சர்வான் காமான்னு சொல்லிடுச்சு,
ஆனா இங்கேயோ தத்துவ நியாயத்தை பண்ணினோம்னாக்க தத்துவ நியாய பிரகாரம் எந்த குணங்களை இவன் உபாசிக்கிறானோ அந்த குணங்கள் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்துருத்தே. அப்படியானாக்கா மீதி குணங்கள்லாம் கிடைக்காதா? சுவாமி சேகர் உபாசித குணம் அதேரியா அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தன் கணக்க உபாசனம் பண்ணான்னாக்கா அந்த கல்யாண குணங்கள் அவசியம் கிடைச்சிடும், அந்த குணங்கள் அவசியம் கிடைச்சிடும். அதுக்கோசரம் மீதி குணங்கள்லாம் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் அயோக விவச்சேதம் தான். இங்க அந்யயோக விவச்சேதம் இல்லை. ஏற்கனவே நிறைய வாட்டி தெரிவிச்சிருக்கோம் அயோக விவச்சேதம்னா என்ன, அந்யோக விவச்சேதம்னா என்னன்னு. அயோக விவச்சேதம்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த உபாசனம் பண்ணணும்னாக்க அந்த குணங்கள் கண்டிப்பா வந்தே தீரும், அந்த குணங்கள் வராதுன்னு யாராவது சொன்னான்னாக்க கிடையாது, அவைகள் வந்தே தீரும். அதுக்கோசரம் மீதி கல்யாண குணங்கள்லாம் வராதுன்னு சொல்லிடக்கூடாது. அவைகளும் உண்டு, இவைகளும் உண்டு, இவைகள் நிச்சயம் வந்துடும், அவைகளும் நிச்சயம் வந்துடும். ஏன்னா பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் பண்றார் சுவாமி. அதனால இதான் தத்துவ நியாயத்துக்கு சுரூபம். அது இந்த வித்தியை சொல்றக்கு. அது மாதிரி பிரதாரண உபநிடத்திலையும் தம் யதா யதோபாசதே ததைவ பவதின்னு இருக்கு. அவனை பரமாத்மாவை எப்படி எப்படி எல்லாம் இவா உபாசிப்பாளோ அப்படியே பகவான் இருப்பான், அவனுக்கு வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால இது தக்கிருத நியாயம் பேரு. அதே மாதிரி சக்கிருதம் குருவீத, அது இந்த இது சொன்ன உடனே இந்த உபாசனங்கள் சொன்ன உடனே சக்கிருதம் குருவீத அந்த உபாசகனானவன் கிருதம் குருவீத உபாசனத்தை அனுஷ்டிக்கட்டும். ஏற்கனவே சொல்லியாச்சு சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானிட்டி சாந்த உபாசித்த, உபாசனம் பண்ணுங்கோன்னு அங்க சொல்லியாச்சு விதிச்செடுத்தோம். அந்த விதிச்சதை இங்க அனுவாதம் பண்றது, அனுவாதம் பண்றது, அனுவாதம் பண்ணி இதுக்கு கல்யாண குணங்கள்லாம் வேணுமோ இல்லையோ, உபாசிய ஆகாரம் என்ன அப்படின்னு குணங்கள் பெருமானுடைய குணங்களை சொல்லணும். இந்த உபாசியமான பரமாத்மாவுடைய குணங்களை சொல்லணும். அது வரிசையா சொல்றது, மனோமயனா இருப்பான், பிராண சரீரனாக இருப்பான், பாரூபம் பிரகாச சுரூபனா இருப்பான், அது மாதிரி சத்திய சத்திய சங்கல்பனா இருப்பான், ஆகாஷாத்மாவா இருப்பான், சர்வ கர்மாவா இருப்பான், சர்வ காமனா இருப்பான், சர்வகந்தன் இப்படி வரிசையாது சூத்திரார்த்தம் சொல்லச்ச ரொம்ப அழகா இருக்கும். அது அப்ப அது பார்க்கலாம். இப்படி கல்யாண குணங்கள் சொல்றது, இப்படி சொல்ற கொள்ளியோ இந்த இதுதான் சாண்டில்ய வித்தியனுடைய சுரூபம். அதாவது பிரம்மந்தான் இந்த பிரபஞ்ச முழுக்க, இந்த பிரம்மத்தை இங்க எல்லாமே பிரம்மமயமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டாக்கா நமக்கு தேஷாதிகள்லாம் வராது. அதனால நமக்கு வந்து எதுவுமே இல்லாம சாந்த மனஸ்தனாக இவன் உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இவன் உபாசனத்தை எப்படி அனுஷ்டிக்கிறானோ அதே மாதிரி அவனுக்கு அங்க பிராப்தி வரும், அதுல ஒரு குணம் கூட விட்டு போகாது. அதே மாதிரி இவன் வந்து மீதி கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான். அப்படிப்பட்ட கிருதுவோ பண்ணட்டும், உபாசனத்தை அனுஷ்டிக்கட்டும். அதுக்கு ஆகாரங்கள்லாம் மனோமயன், பிராணசரீரன், பாரூபன், சத்தியசங்கல்பன், ஆகாசாத்மா, சர்வகர்மான்லாம் இப்ப இதெல்லாம் இந்த குணங்கள் இருக்கொல்லியோ இந்த குணங்களை வச்சுண்டு இவன் பூர்வபக்ஷ இருக்கானே ஆக்ஷேபம் பண்றான். என்ன ஆக்ஷேபம் பண்றான் அப்படின்னா, இவரு ஜீவனுடைய அடையாளங்கள் இங்க தெரிகிறது மனோமயன். ஏன்னா பரமாத்மாவுக்கு மனசெல்லாம் தேவையே இல்லையே. ஏன்னா அங்க வாக்கியம் அப்ராணஹா அமனாக அப்ராணோ ஹியமனாக அப்படின்னு இருக்கு. அவனுக்கு பிராணனே இல்லை, அவனுக்கு மனசே இல்லை அப்படின்லாம் இருக்கே. ஆனா இங்க பாருங்கோ மனோமயா பிராண சரீரகா அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா பிராணா இருக்கு, சரீரம் நமக்கு இருக்கு. பிராணம் இல்லைன்னா நம்ம உடம்பு பணியே செய்யாது, வேலை செய்யாது. அதனால பிராண சரீரன் மனோமயன் சர்வ கர்மா நமக்கு இல்லாத கர்மாவா? எல்லா கர்மாக்களையும் நம்ம அனுஷ்டிக்கிறோம். பட்டர் சாய்க்கிறார் இந்த லோகத்துல மீச்சமான கர்மா ஏதாவது நான் மீறி விட்டுனா பாரு அப்படிங்கிற ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரம் இருந்தா சொல்லு அதையும் பண்ணிடுறேன் அப்படின்னு விட்டு, அதாவது நைட்டா மன்னிக்கிறார்.
சுத்தாத்மாவான பராசர பட்டர். ஆக இந்த மாதிரி அனைத்து கர்மாக்களையும் உடையவன், அந்த மாதிரி மனோமயமா மனச உடையவன், பிராணன சரீனா உடையவன், இந்த மாதிரிலாம் அங்க இருக்கு. இப்படி இருக்கிறதுனால ஜீவனாகவே இருக்கட்டுமே, பரமாத்மாவா இருக்க வேண்டாம். பரமாத்மான்னு எப்படி சொல்ல முடியும்? ஜீவனாகவே இவன் இருக்கட்டும். ஏன்னா இங்க ஸ்பஷ்டமா சொல்லிவிடுத்தே மனோமயத்துவம் பிராண சரீரத்துவம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஜீவனுக்கு தான் சம்பவிக்குமே தவிர்த்து பரமாத்மாவுக்கு சம்பவிக்காது. அதனால பரமாத்மா வேண்டாம், ஜீவனே இருக்கட்டும். இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ அப்படி இருந்து ஆக்ஷேபம் பண்ண போறோம், அதனால இது ஆக்ஷேப சங்கதி. அதுவும் ரொம்ப நிறைய சங்கதி சொல்ற குமார தேசிகன் இங்க என்ன அப்படின்னாக்கா, அப்ப வந்து என்ன சொன்னோம், போன அதிகரணத்துல சொன்னது சொன்னான், நான் தான் பிராணனா இருக்கேன், நான் தான் பிரஜாத்மா, ஆயு அமிர்தம் அப்படின்னுட்டு ஆயுசு அமிர்தம் என்னையே உபாசிச்சுடுவோம் அப்படின்னு அவன் சொன்னான். அதே மாதிரி சாண்டில்யர்ஜியல் அடுத்த அதிகரணத்துல வர்ற விஷய வாக்கியத்துல மனோமயன் பிராணசரீரன் பார்வம் பண்றது. அதனால இது வந்து பொறுப்பு, இந்த அதிகரணமும் ஜீவன் தான் இந்த விஷய வாக்கியம் சொல்றதும். அதனாலேயே போன அதிகரணத்துல பிராணோஸ்மி அப்படின்னு சொன்னானோ இந்திரன், அப்போ அதுவும் ஜீவன் தான், எல்லாமே ஜீவனா போயிட்டு எதுக்கு பரமாத்மா பத்தி விசாரிக்கணும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னுட்டு இது ஒரு சங்கதி, இது ஆக்ஷேப சங்கதின்னு சொல்லுவா. இன்னொன்னு ஒண்ணு சொல்ற சுவாமி தேசிகனே இந்த ஸ்லோகத்துலதான் சாய்க்க போற. இன்னொன்னு என்னன்னாக்கா, முதல்ல வந்து அப்ப என்ன சொன்னோம், போன அதிகரணத்துல ஆரம்பத்துல அவன் பூர்பட்சி சொன்னான், ஆரம்பத்துல மாமுபாஸ்வன் சொல்லிட்டான் இந்திரன், இந்திரன் மாமுபாஸ்வன் சொன்னான் ஆரம்பத்துல உபக்கமத்துல. ஆனா நீங்க சித்தாந்தம் சொல்லக்கூடிய சாந்தம் அஜரம் அமரம் பிரம்ம அதெல்லாம் பின்னாடிதான் கடைசியில் தானே இருக்கு, முன்னாடி இருக்கிறது தானே பிரபலம்னு அவன் கேட்டான். ஏன்னா உபக்கிரமாதிகளெல்லாம் இன்னைக்கு விஜயாபத்தினுடைய உபக்கிரமம் முதல்ல எது சொல்லப்பட்டதோ அது அசஞ்சாத விரோதி, அதுக்கு விரோதியே கிடையாது. பின்னாடி இருந்ததுக்கு முன்னாடி இருக்கிறது சஞ்சாத விரோதி ஆகிடும். ஏற்கனவே ஒரு விரோதி, ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னோம் பாருங்கோ, முதல் குழந்தை பிறக்கச்சு அதுக்கு விரோதியே கிடையாது. எது நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அது ஒண்டிதான் அனுபவிக்கும். அதே ரெண்டாவது குழந்தை பிறக்கச்ச முதல் குழந்தைய விரோதியாவே பார்க்கும். எது பார்த்தாலும் இதை அக்கா அக்கா போட்டிக்கு வருவானா அண்ணா போட்டிக்கு வருவானா அப்படின்னு விட்டுரு. அதனால ஏன்னா இந்த ரெண்டாவது குழந்தைக்கு ஏற்கனவே விரோதி இருக்கான் முதல்ல பிறந்தது. அதனால பரஸ்பரம் விரோதம் வந்துருக்குனாக்கா அசஞ்சாத விரோதி, அது சுலபமா இருக்கு, அதுதான் பிரபலம் அப்படின்னுட்டு அங்க வந்து நிர்ணயம் பண்றா. அதனால உபக்கிரமம் தானே பிரபலம் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா, அப்படி கிடையாது. உபக்கிரமமானது பிரபலமா இருக்கலாம், ஆனால் உபக்கிரமத்தோட சேர்ந்த ஆரம்பத்திலேருந்து கடைசி பிரியந்தம் மகா வாக்கியமா மாத்திருங்க, ஒரே வாக்கியம் ஒரே வாக்கியமா மாத்திட்டாக்க அந்த உபக்கிரமன்றது கூட அதுல அந்தர்கதமா இருக்கிறதும் இல்லையோ, அதாவது மகா வாக்கியத்துல உள்ளடங்கி போயிடுறது. இப்படி உள்ளடங்கி போயிடுதுன்னாக்கா அந்த உபக்கிரமும் கேவல உபக்கிரமத்தை ஒண்டி வச்சிருந்தா அது போயிடும். எல்லாம் சேர்ந்து மகா வாக்கியமா பார்க்கச்ச பரமாத்மாவில் அன்வயிச்சிடும். அதுலயும் ஒரு அழகா சமாதானம் சொன்னார், என்னன்னா ஹிதத்தம உபாசனம்ன்றது அது பிரம்ம உபாசனத்துக்கு தான் வரும், சாதாரண மனுஷனுக்கு வரவே வராது, அதுதான் ஆரம்பம். அதனால ஆரம்பத்திலேருந்து கடைசி பிரியந்தம் இப்படிதான். அதனால மகா வாக்கியானுகுணமா பார்த்தோம்னா உபக்கிரமன்றது அதுல உள்ளடங்கிறதுனால அப்படின்னு அங்க சமாதானம் சாதிச்சுட்டார் சுவாமி. ஆனால் இப்ப என்னாச்சுன்னாக்கா இவன் பொறுப்பட்டு கேட்கிறான், இவரு இந்த உபக்கிரமனுக்கு பிராணசரீரம் அதெல்லாம் இருக்குது இல்லையோ அதுவே விபரீதம் நீ சொல்றது. ஆரம்பத்திலேயே மகா வாக்கியம் இருக்கோ அவன் சொன்ன நம்ம மகா வாக்கியம் சொன்னோம் இல்லையோ அந்த மாதிரியே இங்கேயும் உபக்கிரமத்துல பிரம்மத்தை சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்மன்னுட்டு. ஆனால்
அதன் பிறகு மனோமயா பிராணசரீரான் ஆரம்பிச்சு எல்லாமே இதை பத்தி தான் சொல்றது, ஜீவனை பத்தி தான் சொல்றது. இப்ப நீ சொன்ன கிரமமே பார்த்தோம்னாக்க உபக்கிரமம் கூட மகா வாக்கியத்தில் அடங்கிட முடியும், அனைத்தும் மகா வாக்கியமா சேர்ந்துருச்சோம்னாக்க அந்த எல்லா வாக்கியங்களும் மகா வாக்கியமா போயிடுறது. அதனால ஜீவபரம் தான். ஆகவே ஜீவபரமா போயிடவே அதுக்கு அனுகூலமாகவே வச்சுக்கோங்க, ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான்னு. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க போன அதிக நேரத்துல, அதாவது உபக்கிரமத்துக்கும் மகா வாக்கியத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க மகா வாக்கியம் பிரபலமாயிடும். உபக்கிரமத்துக்கும் மகா வாக்கியத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க மகா வாக்கியம் பிரபலம், மகா வாக்கியம் பிரபலம். ஆனால் உபக்கிரமமானது துர்பலமா போயிடும், உபக்கிரமம் துர்பலமா போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க போன அதிகரணத்துல. இங்கேயும் பாருங்க, முதல்ல ஆரம்பத்துல உபக்கிரமத்துல சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மீதி எல்லாத்துலயும் மனோமயா பிராணசரீரா அப்படி அப்படின்னுட்டு வரிசையா ஜீவலிங்கங்கள் தான் இருக்கு, ஜீவலிங்கங்கள் தான். இப்படி ஜீவலிங்கமா இருக்கிறதுனால அதை தான் ஏத்துக்கணும். ஏன்னா அது மகாவாக்கியம், மகாவாக்கியத்துல சேர்ந்துடவே உபக்கிரமும் போயிடும் அப்படின்னுட்டு ஒரு சங்கதி சொல்றேன். இங்க நீங்க சொன்ன பிரகாரமே அப்படி ஆகாது. அதுக்கு பதில் சொல்றேன், அப்படி கிடையாது. அப்புறம் அதுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, அப்படி வேண்டியது இல்லை. போன அதிகரணத்துல உபக்கிரமத்துக்கும் இது மகா வாக்கியத்துக்கும் விரோதம் இருந்தது, அதனால நீ எங்க சொன்னீங்கோ தகராறு இருந்தது, அதனால மகா வாக்கியம் பிரபலம்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்ப எப்படி தெரியுமா, உபக்கிரமத்துக்கும் மகா வாக்கியத்துக்கும் விரோதமே கிடையாது. பிரம்மான் ஆரம்பிச்சு கடைசியில பிரம்மத்திலேயே முடியும், எல்லாமே பிரம்மமயமா தான் சொல்றது. நீ சொல்ற மாதிரி மனோமயம் பிராணசரீரம் பாசரீரம் அதெல்லாம் பாரூபம்லாம் இருக்கே, அவைகள்லாம் அதுவே அது அத்தனையும் பரமாத்மாவுக்கு தான் அன்வயிக்கும், ஜீவாத்மாவுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது. ஏன் அப்படின்னாக்க பின்னாடி ஒரு சில வாக்கியங்கள் வரப்போறது. எப்படி வரும் அப்படின்னாக்க, இந்த ஒரு நெல் இருக்கு இல்லையா, நெல்லை காட்டிலும் ரொம்ப அவன் கீழா இருக்கான், இத்தனுண்டா இருக்கான் பரமாத்மா. அதாவது அணியான் விரிகேர்வா, விரிகினக நெல், அந்த நெல்லை காட்டிலும் ரொம்ப சின்ன ரூபத்தோட இருக்கான் பரமாத்மா. அதே மாதிரி அந்தரிக்ஷலோகம் என்ன, ஆகாசம் என்ன, அவைகளுக்கு காட்டிலும் பிரம்மாண்டமா இருக்கான், பிரதிவியை காட்டிலும் ஆகாசத்தை காட்டிலும் அந்தரிக்ஷத்தை காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்கானவன். இப்படி சின்ன சுரூபத்தையும் எடுத்துக்கிறான், பெரிய பிரம்மாண்ட சுரூபத்தையும் எடுத்துக்கிறான் அவன். அப்படிப்பட்ட சுரூபம் சர்வேஸ்வரனுக்கு. இப்படி சொன்னதுனால இது இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்குதே அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. இல்லாத போனா ஜீவனுக்கு அது மாதிரி வராதே. ஜீவன் அணுஸ்வரூபின்னு சொல்ல போற சித்தாந்தம் இரண்டாவது அத்தியாயத்துல. ஆகவே இது அணுஸ்வரூபியா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அது வருமா? இது மாதிரி ரொம்ப சூக்ஷமான ரூபத்தையும் எடுத்துப்பான், பிரம்மாண்ட ரூபத்தையும் எடுத்துப்பான் அப்படிங்கிறது வரவே வராது, ஜீவனுக்கு வராது, பரமாத்மாவுக்கு வந்துடும். அதனால எல்லாமே பரமாத்மா அடையாளங்களா தான் இருக்கு. நீ என்ன சொன்ன, உபக்கிரமம் பிரம்மபரம், மீதி எல்லாம் ஜீவபரம். அதனால மகா வாக்கியம் வந்ததுன்னாக்க பிரம்மபரமான வாக்கியமானது அடிபட்டுடும், அடிபட்டுடும். அதனால அதை ஏற்கக்கூடாது, பிரம்மந்தான் முக்கியம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா மகா வாக்கியத்தினால அவைகள் எல்லாமே இதுவா போயிடுது. ஆனால் வந்து சித்தாந்தம் சொல்லச்ச அப்படி இல்லை, விரோதம் இருந்தது போன அதிகரணத்துல, அதனால பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணணும். இங்கேயோ பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணவே வேண்டாம், ஏன்னா விரோதமே இல்லையே. விரோதம் இருந்தா தானே இந்த விசாரம் பண்ணணும், விரோதமே இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி பர்யந்தம் பிரம்மபரமாக தான் இருக்கு.
சூத்திரார்த்தம் வரைச்சு அதெல்லாம் புரியும். அதனால இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சங்கரியும் சொல்றாரு சுவாமி குமார தேசிகன். அது என்ன சுவாமி தேசிகன் 14வது ஸ்லோகம் இந்த அதிகாரசாராவளியில ஆரம்பிக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னார். தப்போல மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா சில அபூர்வ விஷயங்கள்லாம் இங்க நியாயங்கள்லாம் சொல்லுவேன், நியாயங்கள்லாம் இங்க சொல்லுவே இருக்கு அப்படின்னு அங்க சொல்றது கேச்சது உத்பாதனீயாக அப்படின்னு சொல்றக்க ஆக்ஷிப்த ஸ்தாபனீயாக அப்படின்லாம் சொல்றக்க அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள்லாம் இங்க சொல்ற என்ன தெரியுமா சொல்றக்கார் அப்படின்னாக்கா இந்த தத்துவ நியாயம் ஒரு நியாயம் இருக்கோ அந்த தத்துவ நியாயம்ன்றது வேற யாருமே ஒத்துக்காது. இந்த உபனிஷத் வேதாந்திகள் நாம இருக்குமே நம்ம வேதாந்த சித்தாந்தத்துல ஒண்டிதான் அது ஒத்துன்னு இருக்கா அது அத்வைதிகளுக்கெல்லாம் கூட உண்டு. ஆனா அவெல்லாம் வந்து சகுண பிரம்மனுடுவாவா அது நிர்குண பிரம்ம உபாசனத்துல கிடையாதுன்னு சொல்லிடுவா. ஆனா நம்ம சித்தாந்தத்துல அது உண்டு எல்லாம் நமக்கு அன்வயிச்சிடும். அந்த தத்துவ நியாயமானது அற்புதமாக இங்க ஸ்தாபிக்கப்படுறது. அதனால அதே மாதிரியே போன அதிகாரத்துல ஒரு விஷயம் சொன்னோம் எது எது விசேஷணமா இருக்குமோ இப்ப வந்து இந்திரன் சொன்னாக்கா இந்திர சரீரி பரமாத்மா, பிராணன் சொன்னாக்கா பிராண சரீரி பரமாத்மா, அந்த மாதிரி விசிஷ்ட வேஷன்னு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரியாக இந்திய அபூர்வமான தத்துவ நியாயமானது இங்க சொல்லப்படுறது. இந்த தத்துவ நியாயம் சொல்லப்படுறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது. ஆகவே இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இங்க சொல்லப்படுறதுனால இந்த சங்கத்தின்றது இதான் போன அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உபக்கிரமத்துக்கு தௌர்பல்யம், மகா வாக்கியத்துக்கு பிராபல்யம். அதே மாதிரியே இங்கேயும் உபக்கிரமத்துல பிரம்மபரத்துவம், மகா வாக்கியத்துல பார்த்தா ஜீவபரத்துவம், அதை கொண்டு சொல்லலாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணினான் பூர்வபக்ஷி. அது வராது. ஏன்னா உபக்கிரமத்திலிருந்து ஆரம்பிச்சு மகா வாக்கிய பர்யந்தம் எல்லாமே பிரம்மபரம்தான். நீ உபக்கிரமம் சொன்னாலும் பிரம்மம், மத்தியில சொன்னாலும் பிரம்மம், உபசம்ஹாரம் கடைசியில சொன்னாலும் பிரம்மம் தான், அனைத்துமே பிரம்மபரமாக இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ சஸ்ய பிராண சரீரம் சகலு ஹிததமோபாஸ்தி கர்ம பிரசக்த தஸ்மின் ஜீவத்வசங்காம் ஜெகதுபஜனகே சௌதி சாண்டில்ய வித்யா பூர்வநியாயாச்ச யுக்தம் தமனமிஹ மகா வாக்கியத பிரக்ரமஸ்யேதி உத்தானே பிரக்ரமோக்தானுகணமிதி மகா வாக்கியம் ஏகீகரோதி. எஸ்ய பிராணசரீரம், எஸ்ய எவனுக்கு பிராணகா சரீரம், பிராணனானது சரீரமா இருக்குதோ அப்படின்னு இங்க இருக்குது இந்த பிரம்ம வித்தியில, அவன் ஹிததம உபாஸ்தி கர்ம பிரசக்தா. ஹிததம உபாஸ்தி ஹிதம் ஹிததரம் ஹிததமம், ஹிததமம்னா பரமாத்மா தான், லோகத்துல இருக்கிறதெல்லாம் ஹிதங்களா இருக்கலாம் சாதாரண ஒருத்தன். ஹிததமம் ஹிததரம்னாக்க நித்த சூரியர்கள் தேவதைகள் வாழலாம். ஹிததமம்னாக்க சர்வேஸ்வரன் சர்வதேவ தேவாதிராஜன் சொல்ல முடியோ அந்த சர்வேஸ்வரன். அதனால ஹிததம உபாஸ்தி, அந்த ஹிததம உபாஸ்திக்கு கர்மா உபாஸ்தியமா இருக்கிறது எது அப்படின்னு ஆரம்பிச்சு பிராணன் எவனுக்கு சரீரமா இருக்குதோ ஏன்னா பிராணம் அஸ்மி அப்படின்னு அங்க இருக்கு பிரதர்த்தன வித்தியில போன அதிகாரத்துல விஷய வாக்கியத்துல. அந்த பிராணனை சரீரமாக உடையவன் எவனோ அவன் ஹிததம உபாஸ்திக்கு உபாஸ்யமாக இருக்கான், கர்மா உபாஸ்யமாக அவன் தான் இந்த வித்தியிலையும் சொல்லப்படுறான் சாண்டில்ய வித்தியிலையும். அதனால தஸ்மின் அந்த புருஷனிடத்துல ஜீவத்வ சங்கா ஜீவன் தான் அவன், தஸ்மின் ஜெகதுபஜனக்கே
ஜெகத்து உபஜனக்கு, ஜெகத்தை உண்டு பண்றவன், உற்பத்தி பண்றவன், சிருஷ்டிக்கிறவன், அவனிடத்தில் ஜீவத்வ சங்காம் சாண்டில்ய வித்யா சௌதி. சௌதி அப்படின்னாக்க சிருஷ்டிக்கிறது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷேபத்தை உண்டு பண்றது. ஜீவத்வ சங்கா, ஜீவத்வம் ஜீவனே இருக்கட்டுமே, அவனுக்கு ஜீவத்வம் தான். இப்ப என்னாச்சு அப்படின்னா, ஹிதத்தம உபாசனம்னு இருக்கு போன அதிகரணத்துல சொன்னது. அந்த ஹிதத்தம உபாசனத்துக்கு உபாஸ்தின் உத்தரக்கான். அந்த உபாஸ்தின் யாரு அப்படின்னு கேட்டாக்க, அந்த உபாஸ்தினானவன் பிரம்மம்னு நம்ம அங்க சாதிச்சிட்டோம். பிராணனை எவன் சரீரமாக உடையவனோ அவனே உபாஸ்தியன், அவன் அது பரமாத்மாவே அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். இப்போ இங்க இந்த அதிகரணத்துல மனோமயா பிராணசரீரா அப்படின்னு இருக்கு. மனோமயா பிராணசரீரான் இருக்கிறதுனால பிராணனை சரீரமாக உடையவன் அவன் மனோமயனா இருக்கான். அந்த மனோமயத்தன்றது ஜீவனுக்கு வரும், பிராணசரீரத்துவம் ஜீவனுக்கு வரும். ஏன்னா பிராணாயத்தம் சரீர நமக்குதான் இருக்கு, அதனால பிராணாயத்தமான சரீரம், பிராணாதீனமான சரீரத்தை உடையவர்கள் நாம் இல்லோம், அதனால ஜீவன் தான் அப்படின்னுட்டு அந்த ஹிததம உபாஸ்திக்கு உபாஸ்தியம் எவனோ அவன்தான் இங்கேயும் சொல்லப்படுறான். அதனால ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்டது யாருன்னாக்க ஜீவன் தான். இப்படி ரெண்டு இடத்துலையும் ஜீவன் தான் சொல்லப்பட்ட, அதுக்கு அனுகுணமாக மீதி எல்லா அதிகரணங்களையும் சொல்லப்பட்டது ஜீவன் தான், பரமாத்மான்னு மொத்தம் கிடையவே கிடையாது. அதுதான் மிருது உபக்ரம கூரநிஷ்டால் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டது ஜீவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்துல சொன்ன மாதிரி போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட பிராணசரீரனும் ஜீவன் தான். அதனாலேயே அதையே பிராணஹான்னு ஒரு அதிகரணம் வந்தது, அந்த பிராணனும் ஜீவன் தான், ஜோதிஷன் சொன்னாலும் ஜீவன் தான், ஏன்னா அவனும் ஸ்வயம் பிரகாசன் ஜீவன். அது மாதிரி அந்த ஜோதிஷ் சப்தமும் பிரகாசத்தை சொல்றது, அதுவும் ஜீவன் தான், ஆகாசமும் ஜீவன் தான், ஆனந்தமேனும், இப்படி எல்லாமே ஜீவபுரமா சொல்லி விடுறது. அதான் மிருது பக்கம குரோர நிஷ்டால்னு சுவாமி சாச்சர் முதல் ஸ்லோகத்திலேயே. அதனால அது இங்க சொல்லப்படுறது, தஸ்மின்னு ஜீவத்வ சங்காம் ஜெகதுபஜனகே, அதாவது ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன், ஜெகத்காரணமாக இருக்கிறவன், ஜெகத்காரணமாக இருக்கிறவன் அப்படின்றது இங்க வந்து என்ன சர்வம் கல்விதம் பிரம்ம சத்ஜலான் அவங்ககிட்ட இருந்தே உண்டாருது அப்படின்னு சொல்ற கோல்யோ ஜெகத்காரணத்தம் அது இதான், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அது ஜீவன் தான். அதனாலேயே போன அதிகரணத்தை சொல்லப்பட்டவனும் ஜீவன் தான் அப்படின்னு சாண்டில்ய வித்யானது இந்த ஆக்ஷேபத்தை உண்டு பண்றது. அதுவும் பிரதானமான யுக்தி ஒண்ணு சொல்லணுமே அப்படின்னு பூர்வ நியாயாச்ச யுக்தம், பூர்வ நியாயாச்ச, பூர்வ நியாயம் என்ன அங்க சொல்லிட்டு மகா வாக்கியம் பிரபலம், உபக்கிரமம் ஒன்றி சொன்னாக்கா அது துர்பலம். ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டாக்கா அதை பிரிக்க கூடாது வேதாந்திகளுக்கும் மீமாம்சிகளுக்கும், எல்லாத்தையும் ஒரே அர்த்தமா சொல்லின்னு போனோம். புரிஞ்சுக்கோங்க, ஒரே அர்த்தமா சொல்லணும். முதல்ல சொன்ன வாக்கியமும் இந்த சொன்ன வாக்கியமும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொல்றதுன்னு சொன்னாக்கா அது மகா ஏக வாக்கியம், ஏக வாக்கியத்துவம். ஏன்னா பரஸ்பர ஆகாங்ஷம் இருக்கு, பரஸ்பர ஆகாங்ஷம் வந்துருச்சு. ஆகாங்ஷன்னா என்னன்னா நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேட்சத்தம் இருக்கு, அபேட்சிக்கிறது. இந்த அர்த்தத்தையும் அந்த அர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து சொன்னோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். அது இல்லாம அந்தந்த வாக்கியத்துக்கு எடுத்துட்டோம்னாக்கா அது விபரீதமா போயிடும். ஏன்னா பகவான் சொல்றான், மம பேச்சு குண ஜென்ம துக்காலயம சாஸ்வதம் ஆப்தவந்திமா ஆத்மானா அப்படின்னா, இப்போ மாம் என்னை உபேத்தி அடைஞ்சு சொல்லிட்டு புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் இதெல்லாம் பரமாத்மாவுக்கு வரும். இப்ப முன்னாடி ஸ்லோகத்தையும் இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துண்டாக்கா ஆப்மவந்தி மகாத்மானஹா, எதை புனர்ஜென்மாவன் ஆத்மவந்தி, புனர்ஜென்மாவை அடைய மாட்டார்கள், துக்காலயமான புனர்ஜென்மா அசாஸ்வதமான புனர்ஜென்மா இதை அடைய மாட்டார்கள், அதில் அன்வயிக்கணும். இதுதான் மகா வாக்கியன்றது, எப்படி திருச்சி அழகா சொல்லணுமோ அது மாதிரி சொல்லணும், அப்படி சொன்னாதான் எனக்கு சரியா இருக்கும். அதனால பூர்வ நியாயாச்சே இந்த மகா வாக்கியன்றது ரொம்ப பிரதானமானது.
இது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னும் வரப்போறது பின்னாடிதான் வரும். அப்ப மகா வாக்கியங்கள்ல அதை ஒத்துக்கணும். இந்த மகா வாக்கியங்கள் இல்லைன்னாக்கா எல்லாமே அடிபட்டு போயிடும். அதுவும் நாம வந்து ஈக்ஷத்திரிகிரணத்தை ஒரு சூத்திரம் சொன்னோம், கதி சாமான்யாத் அப்படின்னு சொல்லிருக்கோம். கதி சாமான்யாத் என்ன அர்த்தம்? இந்த உபநிஷத்துலாம் இருக்குது, எத்தனை உபநிஷத்து, அத்தனை உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அனைத்துமே ஒரே கதியில நடையில தான் போகும். ஒரே நடைன்னு என்ன? ஒரே அர்த்தத்தை ஸ்தாபிக்கிறதுல தான் போகும். இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றதுன்னு மாத்தி மாத்தி சொல்லாது. எல்லாம் பரமாத்மா கல்யாண குணங்களோட சேர்ந்தவன், அவனை அடையிறது தான் இது மோக்ஷம், அதுக்கு உபாசனம் தான் உபாயம் அப்படின்னு ஸ்பஷ்டமா திரண்டு போகும். நீங்க எந்த உபரிடத்து வாக்கியம் எடுத்திருந்தாலும் சரி, ஆனால் இந்த பேர் ஒண்ணி மாறி இருக்கும். ஆகாசம், ஜோதிஷ், பிராணன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், சத்து, ஆனந்தமயின்னு. ஆனால் விஷயத்தை பார்த்தாக்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆகவே கதி சாமான்யா சூத்திரக்காரர் போட்டுறதுனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், கதி சாமான்ய நியாயின, கதி சாமானிய நியாயினு அடிக்கடி சொல்லுவா அங்கங்க. ஏன்னா வியாக்கியாக்காரா சொல்லுவா. ஏன் அப்படின்னாக்க அனைத்தும் வாக்கிய மகா வாக்கியமா இருக்கணும். அதனால மகா வாக்கியம் என்னைக்குமே பிரபலம். அதனால பூர்வ அதிகரணத்தை சொன்ன முதல்ல அதிகரணத்துல, இந்திர பிராணாதிகரணத்துல பூர்வ நியாயாச்ச யுக்தம் தமனம். தமனம்னா என்ன அர்த்தம்? அடக்கிறது. அடக்கிறதுன்னா தள்ளுறது. அதாவது நம்ம உபக்கரணத்துல சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்றது, அந்த பிரம்ம காரணவாதமானது இங்க தள்ளப்படுறது. வேதாந்திகள் சொல்லக்கூடிய பிரம்ம காரணவாதமானது தள்ளப்படுறது, அடக்கப்படுறது, நிராகரிக்கப்படுறது. எப்படி என்ன? தமனம் இக இந்த வித்தியில மகா வாக்கிய பிரக்கிரமஸ்தானே. மகா வாக்கியம் இருக்குது, மகா வாக்கியத்துல அதனால வரக்கூடிய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன? ஜீவன் தான் ஜெகத்காரணம். அதனால இதுவானது அடக்கப்படுறது, தள்ளப்படுறது, பிரம்ம காரணவாதமே வராது, உபக்கிரமம் அடிபட்டு போயிடும். பிரக்கிரமஸ்ய, பிரக்கிரமம்னா ஆரம்பம், உபக்கிரமம், பிரக்கிரமம், உபக்கிரமம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். பிரக்கிரமஸ்ய உபக்கிரமஸ்ய தமனம் யுக்தம். மகா வாக்கியத்திலிருந்து பிரக்கிரமத்துக்கு தமனம் யுக்தம். ஏன்னா பூர்வ நியாயாச்சு, ஏன்னா சித்தாந்தம் தான் காமிச்சு கொடுத்துருக்கோம். போனதுக்கு இடத்துல நாம தான் சொன்னோம், நாம சொன்னதையே அவன் திருப்பி நமக்கு போடுறான். அது இதுக்கு பேரு பிரத்யுதாகரண சங்கதியின் பேரு. நீ என்ன சொன்னையோ அதையே நானும் சொல்றேன், நீ சொன்ன யுக்தியே நானும் காமிக்கிறேன். அதனால அந்த நீ சொன்ன யுக்தியை கொண்டு இந்த யுக்தியையும் நான் அடிக்கிறேன் சொல்றேன், நான் இந்த வித்தியிலையும் நான் ஸ்தாபிக்கிறேன் என் பட்சத்தை. இப்படி நீ இந்த யுக்தி சரியில்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா அந்த யுக்தியும் அடிபட்டு போயிடும். போனதையும் இடத்துல நீ சொன்னது அதுக்கு வேண்டிதான் வரும், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் சுவாமி என்ன பண்ண போற, இங்க எல்லாமே மகா வாக்கியம் பிரம்ம விஷயம் தான் சாதிச்சு சொல்றாரு. ஜீவ விஷயம் பாதி முதல்ல மொத்தம் பிரம்ம ஒத்துக்கல, ஆரம்பத்திலிருந்து கடைசி பிரதி தான் பிரம்ம விஷயம் தான் இருக்கு. இது ஒத்தானே மகா வாக்கியம் இருக்குது. இந்த மகா வாக்கியமானது உபக்கிரமத்துல என்ன சொல்லித்தோ அதுக்கு அனுகுணமா தான் மகா வாக்கியம் இங்க இருக்கு. இதுதான் பதில் நம்ம சொல்றது. உபக்கிரமத்துல பிரம்மத்தை பத்தி சொல்லித்து அதுக்கு அனுகுணமாகவே மகா வாக்கியமும் இருந்துட்டு எல்லா விஷயத்திலையும் அப்படிதான் வருது. அது அதுல கடைசி சூத்திரத்துக்கு முதல் சூத்திரம், இது எட்டு சூத்திரம் இருக்கும், அதுல ஏழாவது சூத்திரம் ஒரு கேள்வி கேட்டு அழகா பதில் சொல்ல போறேன். சுவாமி சூத்திரக்காரர் பாஷக்காரர் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அதனால இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னாக்க பிரக்கிரமத்து அனுகுணம் இது. பிரக்கிரமம் ஆரம்பம், உபக்கிரமம் உபக்கிரமத்துல எந்த பிரம்ம காரணமானது சொல்லப்பட்டதோ அதுக்கு அனுகுணமாகவே மகா வாக்கியம், மகா வாக்கியம் அங்க இருக்கு. அதனால ஏகீகரோதி எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்து. போன அதிகரணத்துல விரோதம் இருந்தது, இந்த அதிகரணத்துல விரோதமே இல்லை. போன அதிகரணத்துல விரோதம் இருந்ததுனால நீ பதில் சொல்லணும். அதனால நாங்க வந்து என்ன பண்ணோம், உபக்கிரமத்தை அடிச்சுட்டோம். இங்க வந்து மகா வாக்கியம் தான் பலவத்து பிரபலமா இருக்குன்னு சொல்லிட்டோம். இங்கேயோ அப்படி இல்லை, உபக்கிரமத்துல என்ன இருக்கோ அதுக்கு அனுகுணமா தான்
மகா வாக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்லிடுறோம்னா அதான் இருக்குது இங்க. ஆகிறதுனால இங்க சொல்லப்பட்டது அனைத்துமே பிரம்ம காரணவாதத்துக்கு தான் வரும்னு இங்க சாதிக்கிற. இதுதான் மகா வாக்கியம். பிரம்மன் தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுறதுன்னு கிரமம். இதை வந்து அங்க 7வது சூத்திரம் அற்பகோகஸ்தேவதேசாத்தினேன்னித்தாயத்வாதேவம் யோம வச்சேன்னு அங்க இருக்க சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு ரொம்ப அழகா அர்த்தம் சாட்சியம் பாரு சுவாமி பாஷ்யகாரர். அந்த பாஷ்யகாரர் சாட்சியம் மகா வாக்கியத்தை காமிச்சுட்டார். அத இந்த ஸ்லோகத்துல எதையும் சாய்க்கிற. ஆக இந்த இந்த மாதிரியாக ஒரு சந்தேகம் வந்ததுன்னாக்க அப்போ முதல் அதிகரணமும் இந்த அதிகரணமும் ஒரே விஷயம். ரெண்டுத்திலையும் ஜீவன் தான் சொல்லப்படுறான். ரெண்டுத்திலையும் ஜீவன் சொல்லப்பட்டதுனால மீதி அதிகரணங்கள்லையும் விஷய வாக்கியங்களையும் ஜீவன் தான் சொல்லப்படுறான், பிரம்ம காரணவாதமே இல்லை அப்படின்னு கேள்வி வந்தது என்ன? அது கிடையாது. இங்கேயும் மகா வாக்கியத்தினால பார்த்தோம்னாக்க எல்லாமே பிரம்ம காரணவாதம் தான், எதுவுமே ஜீவபரமா வரவே வராது. அது 8 சூத்திரத்தினால ரொம்ப அழகா சந்திக்கப்படுது. அந்த விஷயத்தை இந்த அதிகரணத்துல சங்கரேஷ் காமிச்சார். இப்ப பாருங்க, எஸ்ய பிராண சரீரம் சகலுஹிதமோபாஸ்தி கர்ம பிரசக்த தஸ்மின் ஜீவத்வ சங்காம் ஜெகதுபஜனகே சௌதி சாண்டில்ய வித்யா பூர்வநியாயாச்ச யுக்தம் தமனமிக மகா வாக்கியத பிரக்ரமஸ்யேதி உத்தானே பிரக்ரமோக்தானுகுணமிதி மகா வாக்கியம் ஏகீகரோதி கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.